ஸோ லிட்டில் டாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ் மேட் இன் மட்ராஸ். I missed the egg. Because of my body, I'm not getting anything now. ஆனினமே உன்னை வணங்குமே. தூக்காதடா, நீ வேற குடிக்கலடா. நான் என்ன என்ன மாதிரி இருக்கிறதுக்கு ஆன ஒரு இடம் வந்து அது. நான் யாருக்காவும் மாத்த வேண்டாம். ஏய், உனக்கு இந்த கம்மு கம்மெல்லாம் தெரியாது, நல்லா பாடி. உட்கார்ந்த ஒரு கமெண்ட், நின்ன ஒரு கமெண்ட், போன ஒரு கமெண்ட், ட்ரெஸ் வாங்கணும்னு ஒரு கமெண்ட். பட் மைனா வந்து வெரி ஸ்ட்ரகிளிங் கேர்ள், ஷி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். லிட்டில் டாக்ஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. சரி, ஓகே, நம்ம ஒரு ரெண்டு வாயாவது சாப்பிட்டு தான் இன்டர்வியூக்குள்ள போறோம். என்னால முடியல. சரி, ஓகே, நானே ஊட்டவா? இன்னும் பிரமாதமா இருக்குமே. துப்பி துப்பி ஊட்டுவேன், வெயிட் பண்ணு. முட்டை வேணுமா? ரெண்டு பேரும் குறு குறுன்னு பாக்கல நம்மள. முட்டை வேணுமா? ஆமா. I missed the egg referee. At least இதாவது கிடைக்குமா, ரைஸ் ஆகுது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தாரத்தப்பட்டை புகழ், யாரடி நீ மோகினி சீரியல், மற்றும் பல மற்றும் பல. சொல்லிடு என்ன இருக்கு. அது நான் வந்து முடியறதுக்குள்ள சொல்லிடுறேன். அக்ஷயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ஜித்து. Nice meeting you. Me too. Okay. இப்போ வந்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இரு, எடுத்துட்டு எடுத்துட்டு விடு, டென்ஷன் ஆகாது. இதுக்கு என்னடா சிங்கப்பெண்ணே ஃப்ரம் பிகில். What a most motivational song. அந்த சாங்க நீங்க இப்போ just for fun பா, எலவு வீடு வாயில வயிற்றுல வச்சுன்னு பாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அப்ப நீங்க போய் உட்காருறீங்க. எனக்கு அந்த சாவுக்கு ஆடிதான்டா பழக்கம். அது நம்ம முடிச்சு ஆடுவோம். இப்ப நீங்க பாடணும். உங்களை நாங்க இன்னைக்கு வித்தியாசமான அக்ஷயம் எல்லாம் பாக்கலாம். அம்மே என்ன மன்னிச்சிடுங்க. ஓகேவா? மாதரே மாதரே மாதரே. ஓ எப்பா ராசா, சிங்கப்பெண்ணே போயிட்டா? சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. தூக்காதடா, நீ வேற குடிக்கல. சாவடிக்காதரா, தயவு செஞ்சு படுபா. பாவி விட்டு போயிட்டேடா, படிக்குதா? சிங்கப்பெண்ணே பாடு. சிங்கப்பெண்ணே. ஏய், ஒழுங்கா பாடுறா. போதும் சிங்கப்பெண்ணே, போதும். வேற இப்போ. ஐயோ கண்ணான கண்ணியா, சும்மாவே அழுவ பாட்டு தான் அந்த பாட்டு. நீங்க பயங்கர சந்தோஷமா அப்படியே கல்யாணத்துக்கு மேடையில போய் உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க ஒரு மியூசிக் போட, ஏதாவது ஏதாவது வாசி, ஏதாவது நாடகக்காரம மாதிரி இருக்கேடா. இதுக்கு மேல என்ன வேணும் பாருங்க. கண்ணான கண்ணே ஸ்பெஷலா கேக்குற நான் பாட்டு நின்றேன், பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. ஐயோ ஏன் தோன்றல? தண்ணீரே மேகம் தூரும், கண்ணீர் சிந்தும். ஏ கற்பனை இல்ல, என்ன கற்கண்டை? கற்கண்டா உங்களுக்கு தெரியும்? கற்கண்டு. ஏ பாரு எங்க. ஆமா, கற்கண்டாய் மாறும் கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே என் மீது வா வா. ராரு ராரு ராரு.
உள்ள இறங்கி போதும். இப்போ நீங்க எடுக்கலாங்க. ஆ ஓகே. மரணம் மாஸ் ஃப்ரம் பேட்டி. மரணம் மாஸ் மரணம் ஆடலாமா? ஆடலாமா, கடைசில ஆடலாமே இந்த பாட்டுக்கு. அப்ப இந்த பாட்டு ஓரமா வச்சு. ஆமா ஓரமா வச்சு. அடுத்த பாட்டு பார்க்கலாமா? பிக் பாஸ் டைட்டில் வின்னரோட சாங். வாவ்! பெண்களின் கனவு நாயகன். அவர் அதுல கொஞ்சம் லைட்டா முக்கி பாடி இருப்பாரு. நம்ம கத்தி பாடுவோம். ரெடி, 1 2 3. நீடா 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 நீ எனக்குள்ள நீடா நானா நானா நீ எனக்குள்ள எனக்குள்ள சத்தியமா நான் சொல்லுறேன் நீ உன் பார்வையால கூக்குதடி. போதும். என்ன என்ன முடிச்சிட்டே அவ்வளவுதான் போட்டுருக்காங்க எல்லா வாட்ஸ்அப்லயும். தயவுசெய்து நிறுத்திக்கோ. ஆமா குடும்ப விருதுகள் அந்த மூமெண்ட் சரண்யா கையில வாங்கினீங்க இல்லையா? ஓகே, அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? நீங்க போகும்போதே பயங்கர ஹாப்பியா மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் எனக்கு ஏன் தெரியாது வந்து சிரிக்கிற மொமெண்ட் சந்தோஷப்படுறதோட எனக்கு அழுக வந்துடும். அது ஏன் தெரியாது, ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் தட். ஸோ அதனால ரொம்ப ஒரு அதன் எனக்கு மெயினாக எங்கள் சேனலில் எனக்கு என் ஏன் ரொம்ப சப்போர்ட்டிங் அண்ட் நான் எல்லா இடத்துமே சொல்ல எனக்கு ஜி எனக்கு ஒரு பிளெஸ், ஜி ஒரு பிளெஸ் ஃபீல் அப்படின்ற ஒரு ஃபீல் நான் சொல்வேன் நான். ஏன்னா நான் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு ஆன ஒரு இடம் வந்து அது. நான் யாருக்காகவும் மாற்ற வேண்டாம். என்னை வந்து அவங்க இப்படி தான் பார்த்துருக்காங்களா, இப்படியே இருக்கலாம். நான் வந்து கட்டடிட் பேஸ் பண்ணி நான் ஓ இவங்க வந்து இவங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்க, இவங்ககிட்ட நான் வந்து அப்படிதான் பேசணும் இப்படி தான் பேசணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் நான் பேசுகிறேன் நான். ஸோ அது அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால பயங்கரமான ஒரு ஃபீலு. ஏன்னா நான் வந்து சர்ட்டன் ஏஜ் வரைக்கும் தான் என் பேரண்ட்ஸோட ஒரு ஷோ போகிறதா இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, கெட்டிங் பேக் டு ஹோம் வித்தவுட் எனி ஒரு ஒரு வின்னிங் ஸ்டேட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. நம்மளுக்கு அந்த கஷ்டம் இருக்குன்னா அது நம்மளோட போகிறது வேறு, அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கறதுனால நான் ஐ ஸ்டாப். எங்கே போனாலும் நான் அதை நிறுத்திட்டேன். ஆஃப்டர் ஒரு 18 இயர்ஸ் நினைக்கிறேன் நான் கழித்து எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே வந்து நான் ஒரு ஷோ கூப்பிட்டு வந்தேன். அதுவே நான் வந்துட்டு ரொம்ப டவுட்டில் இருந்த கூட்டு வரலாமா வேண்டாமா என்ன, பிகாஸ் திருப்பி ஏதாவது மைனஸாக நடந்துச்சுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு அவங்க திருப்பி அதை ஃபேஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் இதில் இருந்தேன். சரி ஓகே, மம்மி சொன்னாங்க நான் வரேன் அப்படி சொன்னதுனால சரி ஓகே வாங்கன்னு சொன்னேன். அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். என்ன சாங்கில் வர பயங்கரமாக ஓட்டிருந்தாங்களா, ராம அண்டாலு ராமன் அண்டாலு அப்படின்னோட வாங்கடா இதுதான் டைம் அப்படின்ற மாதிரி ரொம்ப காம்படிட்டிவ்ல நம்ம கேர்ள்ஸ். நம்ம வந்து அது காமெடியனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆக்ட்ரஸாக லீடு ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ஒரு விதத்தில் காம்படிஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த நாமினேஷனில் தாண்டி, ஏன்னா எனக்கு முன்னாடி ஒர் 6 சீரியல் பண்ணவங்களும் கூட இருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது 8-9 பேர் ஒரே ஸ்லாட்டில் இருந்தோம், ஏன்னா பசங்களோட சேர்ந்துருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது பாய்ஸு கேர்ள்ஸுன்னு ரெண்டு பிரியது வந்து நான் நினச்சேன் பிரியாது அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஸோ நம்மளுக்கு இந்த வாட்டி சுவாஹா அப்படின்னு தான் நினச்சிட்டு நான் சைலண்ட்டாக வந்து நான் விட்டுட்டேன். நான் என் மைண்டில் அதை நான் வைக்கவே இல்லை. நான் எல்லோரும் வேண்டுவாங்க சாமிக்கு வேண்டும் அப்படி இப்படி இப்படி நான் வந்து மைண்ட் செட் வச்சேன். வரணும்னு தான் வரும், வரலன்னா வரல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு நான் எப்பயும் வந்துட்டேன். ஸோ திடீர்னு அதை சொல்லவும் பயங்கரமாக இருக்கும்ல. ஏன்னா கூடவே எங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த இடத்துல இவங்களும் இருந்திருக்காங்க, இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கும் மனசில் இருக்கலாம், இல்லை வந்து எப்போ நம்ம சக்ஸஸ் ஆகும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். ஏன்னா என் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாமல் ஊர் விட்டு ஓடி வந்து கஷ்டப்பட்டுட்டு, சாப்பாடு கஷ்டப்பட்டு, தங்குறது கஷ்டப்பட்டு, அது பொண்ணாக இருந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி வரணும். அந்த மாதிரி எனக்கு கடவுள் டச்சோட் எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. பேரண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, உனக்கு என்ன இஷ்டமோ நீ பண்ணு, எனக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது, எல்லாம் நல்லா வந்தவும். ஆனால்
நம்மளுக்கு இருக்கிறத காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நான் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி அந்த மாதிரி நடக்கல, எல்லாமே டக்குனு நடந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே ஃபஸ்ட் சீரியல் அக்ஷயா மாதிரியே கொடுத்ததுக்கு ஒரு அவார்டுன்னும் போது ஒரு மெமரபிள் மொமெண்ட்ல அது லைக் அவார்டு வாங்கினது ஒரு சைட் பெருமையா இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து உங்க ஸ்பீச் வந்து ரொம்பவே எமோஷனலா இருந்தது, சம கனெக்ட் ஆக்சுவலா. சோ அந்த ஸ்பீச் பத்தி கண்டிப்பா நீங்க பேசியே ஆகணும் ஆடியன்ஸ். அந்த சம்பவம் வந்து உண்மையான சம்பவம். நான் அதான் சொல்றேன், டேலண்ட்க்கும் பிசிக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. அது இன்னுமே நிறைய பேருக்கு புரியறது இல்லை. டேலண்ட்டை கூட விட்டுருங்க, ஜென்ரலாவே அது ஒரு விஷயம்ன்ற அந்த சைஸுங்கிறது ஒரு ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஒருத்தவங்க ஒல்லியா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல இவன் குண்டு அது இது, இதுக்கு செட் ஆகாது, அதுக்கு செட் ஆகாது, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப எவ்வளவு பிளஸ் சைஸ் மாடல்ஸே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிளஸ் சைஸ் மாடல்னு சொல்றதே என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்றான. மாடல்னு சொல்லுங்க, நார்மலா சொல்லுங்க, அது என்ன பிளஸ் சைஸ் மாடலு? இப்போ ஒல்லியா இருக்க மாடல் ஒல்லி மாடல்ங்களா? எனக்கு புரியல, எனக்கு அது அந்த கான்செப்டே எனக்கு அது பிடிக்கல. அது நான் பிளஸ் சைஸா இருக்கிறதுனால அப்படி கிடையாது. இப்ப நான் இப்போ ஒரு வேலை எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்து நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நான் ஒல்லி ஆகிறேன் அப்படின்னா நான் அது என்னோட இஷ்டம். நான் ஒல்லி ஆகிறதும் குண்டாக்குறதும் அது ஏன் இஷ்டம், அது ஏன் உடம்பு. அன்டில் அன்லெஸ் எனக்கு ஹெல்த் வைஸ் எனக்கு இஷ்யூ இல்லாத வரைக்கும் நான் கம்மி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நான். எனக்கு இந்த விஷயம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது தான் நான் கம்மி பண்ணுவேன். இல்லைன்னா நான் கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்றது என் மைண்ட் செட். ஐ கான்ட் டூ இட் ஃபார் எவ்ரிபடி. இப்போ நீ எனக்கு என்ன பண்ணுறதுக்காக நான் உட்காந்து ஓரமாக உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி என்னை அப்படி சொல்லிட்டாங்க அப்படி பண்ணுறேன் அதுக்காக கிடையாது. நம்ம ஜென்ரலாக எல்லாருக்குமே மண்டல தான், யார் என்ன கேட்டாலுமே கல்யாணத்துக்கே எப்படி கேட்குறாங்க, அழகாக ஒல்லியாக அப்படி இருக்கிற பொண்ணை கொடுங்க, அப்படி இருக்கிற பொண்ணை கொடுங்க, அந்த பொண்ணு தான் சொல்லுங்க, இந்த பொண்ணு தான் சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர, யாரும் வந்து குண்டா அழகா அப்படின்றது யாருக்குமே கிடையாது. அதை பிரேக் பண்ணதுல எங்க இப்ப நான் என் சேனலுக்காக பேசல, பிளஸ் சைஸ் ஒரு ஹீரோயினா போட்டு ஒரு ஒரு சீரியல் எடுக்கணும்ன்றது வந்து ப்ரொடியூசருக்கும் தோணணும், அது ஓகே சொல்லணும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்றவரு யோசிக்கணும், அதுக்கு டைரக்டர் ஒத்துக்கணும், அது எவ்வளவு விஷயம் இருக்கு. கிரிட்டிசைஸ் பண்ண 100 பேர் இருந்தாலும் அதை எவ்வளவு பாசிட்டிவா இப்ப எடுத்திருக்காங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். நான் ராசாத்தி வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து அப்படி ஒரு ஒரு ஊரில் ராஜகுமாரி சீரியல் வந்து பயங்கரமான ரீச். நான் என்ன சொல்ல ஃபர்தராக வர எல்லா ஜென்ரேஷன் ஃபர்தராக வர பசங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு அதை மண்டையில் ஏற்றுக்க, திடீர்னு ஒரு நாள் குண்டாயிட்டப்பா அப்படின்னா என்ன பண்ணுவேன்? தென் ஒன்லி யூ வில் கெட் டு நோ வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் த்ரூ அப்படின்ற. உட்காந்த ஒரு கமெண்ட், நின்ன ஒரு கமெண்ட், போன ஒரு கமெண்ட், ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னு ஒரு கமெண்ட், ஸ்டிச் பண்ணணும் ஒரு கமெண்ட், ஒரு ஏதோ ஒரு ஃபோட்டோஷூட்னா ஒரு கமெண்ட் இருக்கும், இவங்களாம் ஏதோ ஒரு ஃபோட்டோஷூட் அப்படின்லாம் யோசிப்பாங்க. நான் என்ன சொன்னா, அவன் இஷ்டம் அவன் லைஃபை அவன் படி வாழ்ந்துட்டு போட்டோங்கிறேன். நான் ஆஸ் அ டான்ஸராக நான் இருக்கும் போது இப்போது நான் டான்ஸர் தான். அப்போ ஆனால் வந்து எடுத்தோன்னு என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஷோ ஆடணும் எனக்கு வந்து. இப்போ நான் சொன்ன மாதிரி என் ஃபேமிலி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்குலாம் இந்த போய் ஷோவில் போய் டான்ஸ் ஆடுறது இந்த வேலைலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் நீ வரவே போடாது, நாசமாக போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது, எனக்கு எல்லாமே அமைஞ்சுது. பிகாஸ் ஆஃப் மை பாடி ஐ எம் நாட் கெட்டிங் எனி திங்னா, அப்போது வந்து இது நானாக இருக்கிறதுனால அதை நான் ஒரு பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிட்டேன். வேற யாராவது இருந்தா தே வில் கோ அண்டர் டிப்ரெஷன், தே வில் கோ அண்டர் டிப்ரெஷன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன பசங்களை வந்து இந்த முதல்ல பேரண்ட்ஸே சொல்றேன், குண்டு குண்டுன்னு கிண்டல் பண்றது, நம்ம வார்த்தை சொல்லித்தரதான் நம்மளுக்கு பசங்களுக்கு செட் ஆகும். சின்ன வயசுல இருந்தே அது வந்து என்னன்னா, ஒருத்தங்களை அது சொல்லக்கூடாது, ஃபேட்டின்னு சொல்லக்கூடாது, யூ நாட் சப்போஸ் டு சே ஃபேட்டி, குண்டு சொல்லக்கூடாது, ஐயோ தாங்குமா விழுந்துருவியா, இந்த மாதிரி நம்ம பெரியவங்க கமெண்ட் பண்ணும் போது சின்னவங்க அதை கத்துட்டு பண்றாங்க. இது வந்து எல்லாருமே ஈக்குவல், இவங்களும் இப்படித்தான் அப்படின்றது நம்மளே எஜுகேட் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. யாருக்கும் அந்த லாங்குவேஜ் மாறாது, அந்த வேர்ட்ஸ் மாறாது. ஒருத்தங்களுக்கு ஹர்ட் ஆகுற அளவுக்கு அது பேசுறவனுக்கு ரொம்ப ஈஸி. ரிசீவ் பண்ணி அதை டேக், அதை எப்படி சொல்கிறது, அதை அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டங்கிறது. அது என்னைக்கு யாருக்கு புரியும் இல்லை அது எப்படி சேஞ்ச் ஆகும் தெரியல. ஸோ ஃபர்தராக மேபி லைக் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லாருமே ப்ளஸ் சைஸ் பற்றி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட சொன்ன எடுத்தோன்னே ப்ளஸ் சைஸ் பற்றி கேட்காதீங்க அப்படி சொன்னேன் நான். பட் ஸ்டில் ஒரு ஒரு டைம் நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறது வந்து, யூ ஷுட் எஜுகேட் யுவர் ஓன் சைல்டு நாட் டு டெல் குண்டு ஆர் ஃபேட்டி அப்படின்னு கூப்பிடக்கூடாது, கூப்பிட சொல்லி கொடுக்கக்கூடாது. இங்கே நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறீங்க பேசுறதுக்காக, அங்கே எனக்கு அது அந்த ஸ்டேஜில் நின்று பேசுறதுக்குன்னு எனக்கு ஒரு இடம் வேணும்ல. ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, நீ வந்து எது பண்ணுறதுனாலும் ஆக்சுவலாக பேச ஏதாவது பண்ணிட்டு பேச அப்படின்னு சொன்னாங்க. இதே கண்டென்ட் தான் நான் கண்டென்ட் சொல்கிறதே எனக்கு தப்பு, இந்த விஷயத்த தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா
நான் என் பர்சனலாக கஷ்டப்படுறத நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை வந்து நீ எதாவது ஏதாவது செஞ்சுட்டு நீ இதெல்லாம் பேசலாம். எனக்கு புரியல, நார்மலாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நார்மல் பேசிக் லிவிங்கில் நான் சொல்கிறேன், நான் ஒரு லைஃப் ஒரு குழந்தைய வளர்க்குறதுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது நீ ஏதாவது செஞ்சுட்டு பேசலான்னா எனக்கு ஒன்றும் புரியல. அந்த வார்த்தை எனக்கு நல்லாவே எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு உள்ள. அன்னைக்கு நான் வந்து எனக்கு கடவுள் கொடுத்தாங்களோ இல்லை நான் பண்ண வேலைக்காக எனக்கு கொடுத்தாங்க, நான் நம்புறது என்னை நம்பி எனக்கு ஒருத்தவங்க வேலை கொடுக்குறாங்க, அதை நான் தைரியமாக பண்ணுறேன், அதை நான் வந்து அதுக்காக நான் என்ன வேணால் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எனக்கு கொடுத்த வேலை நான் 100% அதுக்கு மேலே 200% நான் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் பண்ணுறேன் நான். அப்படி இருக்கும்போது அதுக்கான பலன் அன்னைக்கு அவார்ட் கிடைச்சா அன்னைக்கு நான் அதை சொல்லுன்னு நான் வந்து மைண்டில் வச்சதோட எனக்கு மனசில் தோணுது. அது ஒன்று தான், எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஐயோ வந்ததுன்னா மை ஃபாதர் இஸ் மை கண்ட்ரி, இது மதர் இஸ் மை மைண்ட் அப்படிலாம் எதுவுமே நான் சொல்கிறேன். எனக்கு நான் ப்ரிப்பேர் ஆகல, எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. நான் பெருமைப்படுறதோட என் பேரண்ட்ஸ் நான் அன்றைக்கி நான் பெருமைப்படுத்தினேன் இல்லை. ஸோ அது வந்து அது நான் எப்போவுமே நான் சாமிக்கிட்ட வேண்ட ஒரு விஷயம். நான் இவ்வளோ நாள் அசிங்கப்படுத்தியாச்சு, நான் இவ்வளோ நாள் இவங்களை கஷ்டப்படுத்தியாச்சு, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு 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 டைமாக தான் அவங்கள வந்து ஹாப்பி மூமெண்ட்டில் கொண்டு போய் நான் நிறுத்தணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றது நான் எவ்வளோ வருஷமாக வேணும்னா அது இப்போ தான் பலன் அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த மொமெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன் நான் அந்த ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, யூடியூப் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ட்ரால்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு சைடு பாசிட்டிவிட்டி இருந்தாலும் இன்னொரு சைடு நெகட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வயலில் இது சொன்னால் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்றதால அக்ஷயாவை ஒரு 2 நிமிஷம் மூச்சு பிடிக்க பேச வச்சிட்டோம். ஓகே, ஆக்சுவலாக மைனா நந்தினியும் லோகேஷ் அவர்களோட மேரேஜுக்கு போயிருந்தீங்க. எஸ், அந்த மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் டான்ஸ்லாம் அப்படியே வெயிட்டாக காட்டினீங்க. ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. யோகி இஸ் மை மச்சா. ஏன்னா டான்சர் அண்ட் ஆக்டர் ரெண்டு பேருமே வந்து, யோகி வந்து டான்ஸராக உள்ள வந்தால் ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக வந்தால் எல்லாம் ஓகே. பட் மைனா வந்து வெரி ஸ்ட்ரகிளிங் கேர்ள், ஷி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். நான் பக்கத்தில் இருந்து பார்க்கலன்னா கூட நம்மளுக்கு தெரியும், ஸோ மெனி கிரிட்டிசிசம், ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன்ட். ஆர் ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு அதை பற்றி பேசவே இஷ்டம் இல்லை. ஏன்னா பிகாஸ் யாரோட நிலமையிலேருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் பேசணுன்றது என்னோட மைண்ட் செட். அது யாரும் அவங்க பக்கத்தில் 24/7 ஏ நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ண, நான் என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நான் போய் பக்கத்தில் உட்காந்து நம்ம எதுவும் சொம்ப வச்சுட்டு உட்காரல. ஸோ அப்படி இருக்கும் போது யாரும் யாரையை பற்றி பேச தேவையில்ல. அவள் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஷீ இஸ் ஹேவிங் அ ஹாப்பி லைஃப். ஏன்னா பிகாஸ் அது பார்த்தாலே தெரியும், மச்சா ஒழுங்காக பார்த்துப்பான், அது மட்டும் தெரியும், பார்த்துக்கலாம் மிதிப்பான், அது ஒன்று. ஸோ அதனால ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஃபேமிலி வைஸ் ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக வெட்டிங் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு தெம், சீக்கிரமாக நல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினாக நல்ல காமெடியனாக வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை விட நெத்தியடி வேறு எதுவுமே கிடையாது. சொல்லிட்டேன் மூஞ்சி. ஏ பால்டப்பா மூஞ்சி, ஐயோ மூஞ்சி, ஏ வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, ஐயோ.